நீ தலைவன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு விட்டால் நீ தலைவனாகுவதை யாராலும் தடுக்க முடியாது. தாய் சொன்னாங்க, போய் வந்து அந்த கத்தி எடுத்துட்டு வாப்பா, கிச்சன்ல இருந்து அந்த கத்தி எடுத்துட்டு வா. எல்லா கைதிகளுக்குமே ஆயுள் தண்டனை உண்டே தவிர மரண தண்டனை கிடையாது. ஒரு உயிரை எடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லைன்னு ஆப்ரகாம் லிங்கன் சொல்றாரு. நான் ஒரு தூக்கு தண்டனை கைதியாய் அவமானமாய் இறப்பதை விட என்னை ஒரு போர் வீரனாய் வீர மரணம் அடைய செய்த லிங்கன் அவர்களுக்கு நன்றி. ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கைய சந்தோஷமா மகிழ்ச்சியா இன்றைய நாளை ஒரு இனிய நாளாக புதிய சிந்தனையோடு உங்களுக்கு கடத்துவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்னே சொல்லலாம். சமீபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்ஸ் படித்தேங்க, லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன், இட்ஸ் அன் ஆக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு குழு இருக்கும், இந்த குழுவுக்கு தலைவர்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் இருப்பான்ல, அவன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறவனா இருப்பான். ஆக்சுவலி பார்த்தோம்னா இவர் தான் தலைவர். லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் பொசிஷன், இட்ஸ் அபவுட் அன் ஆக்ஷன் அப்படின்னாங்க. அடுத்தவர்கள் உன்னை தலைவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தால் உன்னால் ஒருபோதும் தலைவனாக முடியாது. நீ தலைவன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு விட்டால் நீ தலைவனாகுவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சார், விவேகானந்தரை தன்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா நான் வந்து துறவி ஆகலான் இருக்கேம்மா, நான் வந்து துறவி ஆவதற்கு உன்னுடைய ஆசீர்வாதம் வேணும்னு. அவங்க தாய் சொன்னாங்க, போய் வந்து அந்த கத்தி எடுத்துட்டு வாப்பா, கிச்சன்லேருந்து அந்த கத்தி எடுத்துடுவான்னு. அப்புறம் கத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, இல்லை நீ துறவி ஆகிறதுக்கு இன்னும் தகுதியாகலாம் போயிட்டு வாங்கிறாங்க. திரும்ப இதே மாதிரி இன்னொரு தடவை ஒரு 6 மாதம் கழித்து போய் கேட்குறாரு, அந்த கத்தி எடுத்துகிட்டு வாப்பான்றாங்க. இவர் கத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, இன்னும் நீ துறவிற்கு தகுதியாகவில்லைன்னு அனுப்பிடுறாங்க. இப்போ 3வது முறை அதே போல் போய் கேட்க அவங்க கத்தி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. இவர் போய் கத்தியை எடுத்து கொண்டு வந்து அந்த பாதுகாப்பான பக்கத்தை தாயிடமும் கூர்மையான பக்கத்தை தன்னிடமும் வச்சுக்கிட்டாராம். அவங்களுடைய தாய் சொன்னாங்க, இப்பொழுது தான் நீ துறவரம் எய்துவதற்கு தகுதியானவனாக மாறுகிறாயின்னு. எப்பொழுது ஒருவன் ஆபத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறானோ, தான் ஆபத்தை சந்தித்து தன்னை சார்ந்தவர்களுக்கு நிழல் கொடுக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன்தான் சிறந்த தலைவனாக மாற முடியும்னு விவேகானந்தர் அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருப்பார். த லீடர் ஹூ ஃபைண்ட்ஸ் த வே, ஹூ வாக் ஆன் தி வே அண்ட் தே வில் கெய்ட் அதர்ஸ் டு ரன் ஆன் த வே அப்படின்னு சொல்லுவாங்க. தான் ஒரு பாதையை கண்டுபிடித்து அந்த பாதையில் தானும் பயணப்பட்டு மற்றவரையும் பயணப்பட செய்பவர்கள் தான் சிறந்த தலைவர்கள்னு சொல்லுவாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய காலத்தில் சார் மரண தண்டனையே கிடையாது. எல்லா கைதிகளுக்குமே ஆயுள் தண்டனை உண்டே தவிர மரண தண்டனை கிடையாது. ஒரு உயிரை எடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லைன்னு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டசபையில் நீங்கள் மரண தண்டனையை ரத்து பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் வரும், நிறைய குற்றவாளிகள் உருவாவதற்கு அது காரணமாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க. இருந்த பொழுதினும் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய ஆட்சியில் மரண தண்டனையே கிடையாது சார். 2வது உலகப்போர் அப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த உலகப்போரினுடைய யுத்தத்தில் ஒரு வீரன் இறந்து போயிருக்கான். இறந்து போன அந்த வீரன் வாயில் ஒரு பெண்டண்ட்டை முத்தம் கொடுத்துட்டே இறந்து போயிருக்கான். இப்போ அந்த போர்க்களத்திற்கு வந்த லிங்கன் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டே வராரு. இந்த போர் வீரன் தன்னுடைய உதட்டில் ஒரு லாக்கெட்டை சுமந்தபடி இறந்து போயிருக்கான். இவர் சொல்கிறார், அந்த லாக்கெட்டில் யாரினுடைய படம் இருக்குன்னு பாருங்கள், ஒருவேளை அவர்களுடைய குடும்பத்தினருடைய படம் இருக்கலாம், மனைவி மக்களுடைய படங்கள் இருக்கலாம், அந்த லாக்கெட்டில் யார் இருக்காங்கன்னு போய் பாருங்கன்றாரு. மற்ற வீரர்கள்லாம் போய் அந்த லாக்கெட்டை திறந்து பார்த்தா அதற்குள் ஆப்ரஹாம் லிங்கனினுடைய படம் இருந்திருக்கிறது. அந்த வீரன் தன் கைகளில் இருந்த ஒரு கடிதத்தில் எழுதி வைத்திருந்தான், நான் ஒரு தூக்கு தண்டனை கைதியாய் அவமானமாய் இறப்பதை விட என்னை ஒரு போர் வீரனாய் வீர மரணம் அடைய செய்த லிங்கன் அவர்களுக்கு நன்றி என்று எழுதி வைத்துவிட்டு அந்த போர் வீரன் தன்னுடைய உயிரை விட்டிருந்தான். லிங்கன் அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார், இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி மரண தண்டனையை கொண்டு வருவேன்னு லிங்கன் அவர்கள் கேட்டிருந்தார். தன்னுடைய அதிகாரமும் தன்னுடைய பலமும் சமூகத்திற்கு பயன்படும்படி எவன் ஒருவன் மாற்றுகிறானோ அவன் தலைவனாகிறான். அதனால தாங்க சொல்லுவாங்க, தலைவனாகும் ஆசையை வளர்த்து கொள்ளாதே தகுதியை வளர்த்து கொள்ளுன்னு வாங்க. இப்போ மகாபாரதத்தில் நம்ம ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம்ல, எல்லாரும் பஞ்சபாண்டவர்கள் நிற்கிறாங்க, கௌரவர்கள் நிற்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையா துரோணாச்சாரியார் கேட்குறாரு, அந்த மரத்தை காமிச்சு அதில் என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. அர்ஜுனன் மட்டும்தான் சொன்னான், எனக்கு மரம் தெரியவில்லை, ஆகாயம் தெரியவில்லை, இலை தெரியவில்லை, கிளியில் இருக்கக்கூடிய கண் மட்டும் தெரிகிறதுன்னா. உடுப்ப அம்பன்னாரு அந்த கிளியை கொண்டாங்கன்னு இந்த கதையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. சார், ஆனந்த நீலகண்டன்றவர் இந்த கதையை
வேறு விதமாக த டேல் ஆஃப் வானிஷ்ட் அப்படிங்கற புத்தகத்துல எழுதுறாரு. இதே மாதிரி கௌரவர்கள் நிக்கறாங்க, இந்த பக்கம் பாண்டவர்கள் இருக்காங்க. துரோணாச்சாரியார் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேக்குறாரு, உனக்கு என்ன தெரிகிறது, உனக்கு என்ன தெரிகிறது, உனக்கு என்ன தெரிகிறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னொண்ணு சொல்றாங்க. துரியோதனன் என்ன தெரியுமா சொன்னாரு, அங்கு ஒரு கிளி கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கிளிகள் இரண்டு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறது, ஒரு ஆண் கிளியும் பெண் கிளியும் கூட்டுக்குள் ஒரு குஞ்சு கிளியும் இருக்கக்கூடிய ஒரு அழகான குடும்பம் தெரியுதுன்றாரு. இப்போ துரோணாச்சாரியார் சொல்றாரு, நீ சத்திரியனா இல்லைனா நீ கலைஞனா, நீ அங்க இருக்கக்கூடிய கலையை ஒரு சத்திரியனால் எப்படி ரசிக்க முடியும், நீ போர் குணம் கொண்டு இருக்கணும், கிளிய கொள்ளுன்றாரு, கிளி மேல அம்பு விடுன்றாரு. துரியோதன மகாராஜா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, அந்த குடும்பம் என் ஆளுகைக்கு உட்பட்டது, நான் ஒரு இளவரசன், இந்த நாட்டினுடைய இளவரசன், என் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு குடும்பத்தை உங்கள் பயிற்சிக்காக நான் கொல்ல விடமாட்டேன்னு தடுத்தாராங்க, என்னுடைய ஆட்சி கீழ் இருக்கக்கூடிய குடும்பம்னு துரியோதன மகாராஜா சொல்றாரா. இப்ப துரோணாச்சாரியார் சொல்றாரு, நான் சொல்லி கொடுத்த பாடத்தை நீ மீறினதுனால கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துரியோதன மகாராஜாவை வெளியனுப்பித்தான் அந்த கிளி கொல்லப்பட்டதுன்னு ஆனந்த நீலகண்டன் தன்னுடைய புத்தகத்துல சொல்றாரு. அப்படி சாதாரண ஒரு கிளி கூட்டம் கூட தனது கட்டுப்பாட்டில் இருந்தால் அதை பாதுகாக்க வேண்டியது தன்னுடைய கடமை என்று எவன் உணர்கிறானோ அவன் தலைவனாகிறான். சார், ஏபிஜே சார் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. 1979 SLV-3 அப்படின்னு ஒரு பெரிய ராக்கெட்டை லான்ச் பண்றாங்க. SLV-3 ராக்கெட் லான்ச் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டினுடைய ஹெட்டா மிஸ்டர் சதீஷ் தவான் அவர்கள் இருக்காங்க. அவருக்கு கீழே ஏபிஜே சார் ஒர்க் பண்றாரு. ஏபிஜே சார் சதீஷ் தவான் அவர்களுக்கு ரிப்போர்ட் பண்றாரு. இப்போ ஏபிஜே சார் கீழே ஒரு டீம் இருக்காங்க, கம்ப்யூட்டரைஸ் டீம் எல்லாமே இருக்காங்க. இப்போ SLV-3 ராக்கெட்டை லான்ச் பண்ணணும், 1979 அதை லான்ச் பண்ணணும். அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, இப்போ லான்ச் பண்ணுறது தப்பு, வேணான்னு சொல்கிறாங்க. பட் வித் தர் ஓன் ரிஸ்க் என்ன பண்ணுறாங்கன்னா SLV-3 லான்ச் பண்ணுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையுது, ஒரு ஃபெயிலியர் ஆகுது. இப்போ இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சதீஷ் தவான் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த தோல்விக்கு யார் காரணம்னு. சதீஷ் தவான் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த தோல்விக்கு நான் தாங்க காரணம், I had done some mistakes, அதுக்கு நான் தான் காரணம், இந்த மிஸ்டேக்கெல்லாம் நான் சரி பண்ணிவிட்டு கண்டிப்பான முறையில் ஒரு வெற்றிகரமான ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் முடிப்போம்னு சதீஷ் தவான் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்கிறாரு. அடுத்த வருடமே 1980 என்னென்ன தவறுகளை பண்ணோன்றதை பார்த்து அதை திருத்திட்டு RS-1 அப்படின்ற சேட்டலைட் விடுறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த சேட்டலைட்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கும் ஏபிஜே சாரே ஹெட்டாக இருக்காரு, சதீஷ் தவான் அவர்களே ஹெட்டாக இருக்காங்க. அந்த சேட்டலைட் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுது. இப்போ பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மிஸ்டர் சதீஷ் தவான் அவர்கள் சொல்கிறாரு, இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் என்னுடைய குழுவினர் தான், என்னுடைய டீம் மெம்பர்ஸ் தான் சொன்னார். ஏபிஜே சார் இதை ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க, தோல்வி வரும்போது அந்த அவமானத்தை எவன் ஒருவன் தன்னகத்திலும், வெற்றி வரும்போது அந்த வெகுமானத்தை எவன் ஒருவன் பகிர்ந்து கொடுத்தலிலும் இருக்கிறாரோ அவர்கள் தான் சிறந்த தலைவர்கள், மிஸ்டர் சதீஷ் தவான் எனக்கு ஒரு சிறந்த தலைவராக ரோல் மாடலாக இருந்தார்னு ஏபிஜே சார் அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பிடுறாரு. மாவீரன் நெப்போலியன் சொல்கிறோம், இந்த பூமியவே கைப்பற்றினவர்னு சொல்கிறோம்ல, நெப்போலியன் அவ்வளோ பெரிய உயரம்லாம் கூட கிடையாது சார், அவர் வந்து சராசரி மனிதனுடைய உயரம் தான். இருந்த பொழுதிலும் கூட எப்படி அத்தனை பேரை நடுநடுங்க வைத்த மாவீரனாக இருந்தார்னா, அவருடைய படை, அந்த படையிலும் அந்த படை வீரர்களிடமும் அவர்களுடன் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை படை வீரர்களிடமும் அவர் கொண்டிருந்த அந்த நட்பு, நெப்போலியனுடைய தலைமை பண்பு. ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போகிறாங்க, தண்ணி கிடைக்கல, எல்லாரும் தாகத்தில் இருக்காங்க, எல்லாருடைய நட்பும் வறண்டு போயிருக்கு. இப்போ நெப்போலியன் கேட்குறாரு, யாராவது கொஞ்சம் தண்ணி கூட வச்சுருக்கலையாப்பா, நாக்கு வறண்டு நான் இறந்து போயிடுவேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ ஒரே ஒரு வீரன் ஒரு அவனுடைய ஹெல்மெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நெப்போலியன்ட்ட கொடுக்குறாரு. ஹெல்மெட்டில் இப்போ கேட்குறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் அப்படின்னு, மற்றவங்க யாருக்குமே இல்லை ராஜா, நீங்கள் தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்கள் மூலமாக கூட இந்த நாடு காப்பாற்றப்படும், எங்களை விட உங்களுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம்னு அந்த சிப்பாய்கள் அந்த ஹெல்மெட்டில் இருந்த தண்ணியை கொடுக்குறாங்க. நெப்போலியன் அந்த தண்ணீரை அப்படியே வாங்கி தரையில் கொட்டுறாரு. உங்களுக்கு இல்லாத தண்ணீர் எனக்கும் தேவையில்லை, தண்ணீர் இல்லாமல் நீங்கள் இறந்தால் உங்களுக்கு முன்னால் நான் இறப்பேன்னு நெப்போலியன் சொன்னார். இப்படியாக ஒரு தலைவன் என்பவன் தன்னோடு பயணிக்கக்கூடிய தனக்கு கீழ் இருப்பவர்களிடமும் தனக்கு மேல் இருப்பவர்களுக்கும் தானே பாதுகாப்பு என்று எவன் ஒருவன் உணர்த்துகிறானோ அவன் தலைவனாவான்றதை நெப்போலியன் அவர்கள் காமிச்சிருப்பார். அதனால தான் கண்ணதாசன் ஐயா சொல்வார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழான். லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன், இட்ஸ் அன் ஆக்ஷன். அப்படி இன்றைக்கு ஒரு நல்ல சிந்தனையை, நல்ல கருத்தை உங்களுடைய செவிக்கு எடுத்துச் செல்ல காரணமாக இருந்த RS வாய்ஸ் குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. எத்தனையோ
காட்சிகள் ரொம்ப சிறப்பா இருந்தால கடைசி காட்சியில ஐயப்பனர் நின்று பாரு சார் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க சின்ன பையன் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் போற இடத்துல ஒரு ஆட்டோ அடிச்சுட்டு போயிட்டு அந்த பையனை அப்படியே மார்போடு அணைச்சிக்கிறாங்க அந்த வெள்ளை புடவை எல்லாமே அந்த கேரளா வெள்ளை புடவை எல்லாமே அந்த பையனுடைய ரத்தம் பட்டு சிகப்பா இருக்கு வேற வழி இல்லாம நகைகளை கலட்டி கொடுக்குறாங்க ஏனா மருந்து தேவை இல்ல நகைகளை கலட்டி கொடுக்குறாங்க இப்ப அந்த மெடிக்கல் ஷாப் காரர் சொல்றாரு போன் வெச்சிட்டு போங்க